தீமைகளை அழித்து நம்பியவர்களை காத்தும் சகல விதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அன்னையானவள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் அருள்பாலித்து வருகின்றார். அந்த வகையில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. நாம் வேண்டுவதையெல்லாம் தந்தருளும் அன்னையாக இங்கு வீற்றிருக்கிறாள் தேவி கருமாரியம்மன். அவள் கலியுகத்தின் தெய்வமாகவே போற்றப்படுகிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் அதிகாரியாக அன்னையே இருக்கின்றார். எனவே தான் அவளை சிருஷ்டிகர்த்ரி கோப்த்ரி சம்ஹாயினி என்கிறது லலிதா சகஸ்ரநாமம். இந்த பதிவில் தேவி கருமாரியம்மன் இங்கு கோவில் கொண்டதன் காரணம் என்ன என்பதையும் சூரிய பகவானுக்கு அன்னை பாடம் புகட்டிய கதை மற்றும் திருமண வரம் அருளும் வேத புரீஸ்வரர் பற்றியும் பார்க்கலாம். மேலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது நாம் தரிசிக்கும் அஷ்டலிங்கங்களையும் இங்கு திருவேற்காடு சுற்றியுள்ள தலங்களில் தரிசிக்க முடியும் என்றால் அஷ்டலிங்கங்கள் அமைந்துள்ள கோவில்கள் தெரிந்த மற்றும் தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் தேவி கருமாரியம்மன் கோவில் கொண்ட கதை. ஒரு சமயம் சிவபெருமான் தேவர்களின் துன்பம் நீக்குவதற்காக தேவலோகம் செல்ல வேண்டி வருகிறது. அப்போது அன்னையிடம், நீயே சிவனும் சக்தியுமாகி ஐந்தொழிலையும், அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்தொழிலையும் இந்த திருநீற்றினால் செய்து அருள் புரிவாயாக என்று கூறி செல்கிறார். அம்மையும் அகத்திய முனிவரிடம் தாம் ஆட்சி செய்ய தகுந்த இடம் வேண்டும் என கேட்கிறார். அதற்கு அகத்திய மாமுனிவர் இதுதான் சரியான இடம் என வேற்காட்டை சுட்டி காட்டுகிறார். மேலும் இந்த வேற்காட்டிலே அன்னையானவர் சிவனும் பார்வதியுமாக திருமண கோலத்தில் தனக்கு காட்சி தந்து வேத புரீஸ்வரர் தலத்தில் எழுந்தருள் உள்ளதையும் நினைவூட்டுகிறார். பிறகு அன்னை அவ்விடத்திலேயே ஏழு சக்திகளாகி அந்தரக்கன்னி ஆகாயக்கன்னி பிரமணக்கன்னி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி கருமாரி என செங்கோல் ஏந்தி காட்சி தருகிறார். இதில் கருமாரி திருவேற்காட்டில் கோவில் கொண்டு இரு உருவாய் ஆட்சி செய்ய பிறகு ஆறு சக்திகளும் அவரவரிடத்திற்கு சென்று விடுகிறார்கள். சக்தியாகிய கருமாரி இரண்டு உருவம் கொள்கிறார். முதல் உருவம் பிரகாசத்துடன் இருந்தது. இரண்டாவது நீல நிறத்துடன் பெரிய உருவாக நின்றது. அதோடு மகாவிஷ்ணுவுக்கு காட்சி தருகிறார். இக்காட்சியை அகத்தியரும் கண்டு போற்றுகிறார். அப்போது அம்மன் அகத்தியரை பார்த்து, முனிவரே, நான் உலக மக்கள் உய்வதற்காக பாம்பு உருவம் கொண்டு புற்றில் அமர்ந்து பல யுகாந்த காலங்கள் அருளாட்சி செய்வேன். கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோவில் பெற்று விளங்குவேன் என்று கருணாக வடிவம் எடுக்கிறார். இவ்வாறு கருணாக வடிவம் எடுத்து அமர்ந்த புற்று இன்றும் திருக்கோவிலின் அருகே இருக்கிறது. வேளங்காட்டில் வெள்ளை வேல மரத்தின் கீழ் பாம்புருவில் அன்னை புற்றில் குடிக்கொண்டிருப்பது தெரிய வந்தது. ஒரு சமயம் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்பிகை புற்று இருந்த இடத்தில் தனக்கு கோவில் கட்டும்படி கூறுகிறார். அதன்படி இங்கு கோவில் எழுப்ப புற்றை பெயர்க்கிறார்கள். அப்போது புற்றின் அடியில் அம்பிகை சுயம்பு வடிவில் எழுந்தருளினார். பின்பு இங்கு கோவில் கட்டப்படுகிறது. அம்பிகை தானாக தோன்றியதால் இவளுக்கு கருவில் இல்லாத கருமாரி என்ற பெயரும் உண்டு. கருமாரியம்மன் ஆலயத்திற்கு நேர் எதிரே தீர்த்தக்குளம் அமைந்திருக்கிறது. புற்று இருந்த இடத்தில் அம்மனின் திருவடிவ சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. புற்று ஆலயத்தின் ஈசான மூலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மஞ்சளும் குங்குமம் துலங்க காட்சியளிக்கும் புற்றில் ஒரு திருச்சூலம் எழுந்து நின்று அன்னையை அடிப்பணிவோருக்கு அபயம் அளிக்கிறது. புற்றில் பாலையும் முட்டையும் இடைவிடாது சமர்ப்பிக்கிறார்கள் பக்தர்கள். சென்னையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காட்டில் கருமாரியம்மனின் ஆலயம் அமைந்துள்ளது. வேளமரக்காட்டில் அன்னை இருந்ததால் வேற்காடு என பெயர் உருவானது. புற்றில் இருந்த அம்மன் சுயம்புவாக வெளியானதால் கருவில் இல்லாத கருமாரி என அன்னை போற்றப்படுகிறார். இங்கு வீற்றிருக்கும் அன்னையின் திருநாமம் தேவி கருமாரி அம்மன். அம்மன் இத்தலத்தில் சுயம்பு என்பது விசேஷம். மிகப்பெரிய நாகப்புற்று உள்ளது. தினமும் 1000 கணக்கான பக்தர்கள் வந்து போய் கொண்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் இது. மிக அதிகமான வருவாயை தமிழக அரசுக்கு ஈட்டி தரும் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. சூரிய பகவானுக்கு அன்னை பாடம் புகட்டிய கதை என்ன என்பதை பார்க்கலாம். தேவி கருமாரியம்மன் நிகழ்த்தியுள்ள பல்வேறு திருவிளையாடல்களில் சூரியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாடோடி பெண்ணின் உருவத்தை எடுத்து சூரிய பகவானிடம் சென்று அவரின் எதிர்காலத்தை கணித்து சொல்வதாக சொல்கிறார். ஆனால் தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரியம்மன் தான் என்பதை உணராத சூரிய பகவானோ அம்பிகையை உதாசீனப்படுத்துகிறார். கோபமடைந்த அம்பிகையோ சூரியனை சபிக்க அவன் தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க
கேட்கத் தொடங்குகிறான். மேலும் தேவியின் சாபத்தால் அவனின் பெருமையும் குன்றியது. தனது தவறை உணர்ந்து திருந்திய சூரியனும் அம்பிகையை மனமுருக பிரார்த்தித்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டிக் கொள்கிறார். எவர் ஒருவரையும் தோற்றத்தை வைத்தோ தொழிலை வைத்தோ ஏளனமாக பார்க்கக்கூடாது, அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பது சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு பாடமே. தேவி கருமாரி அம்மனும் சூரியனின் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்து அவனை மன்னித்தருளுகிறார். மேலும் சூரியன் பிரார்த்தித்து கொண்டபடி ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகவும் உகந்த நாளாக்கிக் கொள்வதாகவும், வருடத்திற்கு இருமுறை அதாவது புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன் தலையின் மீது படும்படியும் வரம் அளிக்கிறார். இதன் காரணமாகவே இந்த தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. அன்று அன்னையை தரிசித்தால் சூரிய பகவானின் அருளையும் சேர்த்து அன்னையை வழங்குவார். மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் மீது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை நாம் கண்டு களிக்க முடியும். பாலான அண்ணனையும் தன்னுடன் எழுந்தருள செய்த அன்னை. முன்பொரு காலத்தில் வைகுண்டத்தில் வாசம் செய்யும் திருமால் தனது தங்கையான தேவி கருமாரியம்மன் திருவேற்காட்டில் அருளாட்சி செய்வதை காண நேரடியாக வருகை தருகிறார். தமையனின் வருகையால் மனமகிழ்ந்த அம்பிகை அவரை தனது அருகிலேயே தெற்கு திசை நோக்கி நின்றபடியே திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் நவகிரகங்களை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அருள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறார். தமையனும் அப்படியே செய்வதாக அம்பிகைக்கு வாக்களிக்கிறார். திருமாலும் தங்கைக்கு வாக்களித்தபடியே திருவேற்காட்டில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கி நின்றபடியே பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறார். அவ்வாறே திருவேற்காட்டில் அம்பிகையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த வேதவியாச முனிவரடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கருணையே வடிவாயிருக்கும் கருமாரி தாயினை அவள் சந்நிதியில் சென்று தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் தரிசித்து வந்தால் வேண்டிய வரம் யாவற்றையும் விரும்பிய வண்ணமே அருளுவாள். இத்தலத்து அன்னையை மனமாகாதவர்கள் வேண்டினால் அவர்கள் மனம் போலவே வாழ்க்கை அமையும். இத்திருத்தலத்தில் ஐந்து நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அதனுள் நுழைந்தவுடன் எதிரே அம்மனின் வேப்பமரம், அரசு வேம்பு மரத்தடியில் வேழ முகத்தோன், அன்னைக்கு வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்த வலம்புரி விநாயகர், அதற்கு பின்புறம் யாகசாலை, உள்பிரகாரத்தை சுற்றி வரும்போது உற்சவர் அம்மனை தரிசிக்கலாம். அம்மையின் சந்நிதியின் பின்புறத்திலிருந்து தங்க கவசம் பூண்டுள்ள அன்னையின் விமானத்தை கண்டு களிக்கலாம். வடக்கு பிரகாரத்தில் வேர்க்கண்ணி அம்மையையும் பெரிய கருமாரி அம்மனையும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகனையும் தரிசனம் செய்யலாம். ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலின் ஒரு பக்கம் நவகிரகங்கள், மறுபக்கம் கருமாரியின் அண்ணன் திருமால் ஏழுமலையானாக கோவில் கொண்டுள்ள சந்நிதிகள் உள்ளன. வெளிப்பிரகாரம் துர்கை பிரத்யங்கர சந்நிதியுடன் விளங்குகிறது. கருவறையில் கருமாரி அன்னை இரு உருவாய் காட்சி தருகிறார். அமர்ந்த கோலத்தில் தனி பெரும் கருணையோடு புன்னகை தவழும் திருமுகம் மண்டலத்துடனும் உடுக்கை திரிசூலம் வால் கபாலம் தாங்கி எழுகோலம் காட்டுகிறார் சிவசக்தி ரூபமாய். தலை காட்டி உடல் மறைத்த நாராணியாய் மற்றொரு கோலம் கொண்டு அருள்பாலிக்கின்றாள். ஆயிரம் கண்ணுடைய நாயகி ஆதி பராசக்தி வேர்காட்டு கருமாரியம்மன் சந்நிதியின் பிரசாதம் சாம்பல் மற்றும் குங்குமம் அன்னையின் சாம்பல் சிறந்த மருந்து. பிரகாரத்தில் அன்னை ஊஞ்சலில் காட்சியளிக்கிறார். பாலரூபத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்கும் பால பிரத்யங்கரா தேவிக்கு தனி சந்நிதி இருக்கிறது. அம்மாவாசையில் இவளுக்கு மிளகாய் வற்றல் யாகம் நடத்தப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை நடக்கிறது. அம்பாளின் சந்நிதியில் ஒரு விளக்கு அணையாமல் எரிகிறது. இதை பதிவிளக்கு என்கிறார்கள். அம்பாளையும் இந்த விளக்கையும் சேர்ந்து தரிசித்தால் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவிலுக்கு எதிரில் திருச்சாம்பல் பொய்கை தீர்த்தம் இருக்கிறது. ஈசனிடம் இருந்து திருநீற்றை பெற்றே அம்பிகை ஐந்தொழில்களையும் செய்தால் அதுவே தீர்த்தமாக உருமாறிவிட்டது. இக்குளத்தில் ஞாயிறன்று விடியற் காலையில் நீராடி திருநீறு அணிபவர் சகல செல்வங்களும் கல்வி அறிவும் பெறுவர். ஆடி மாதத்தில் ஆதிவாரம் நீராடுவோர் நீண்ட ஆயுள் பெறுவர். மாசி பௌர்ணமியில் நீராடுவோர் மக்கட்பேறு பெறுவர். மாசி அமாவாசையில் நீராடி நீரு பூசுவோர் பகைவர்களை வெல்வர். தை மாதம் ஆதிவாரம் பூச நட்சத்திரத்தில் நீராடினால் பெயர்க்கறிய பேறு பெறலாம். தையில் ஞாயிறன்று நீராடுவோர் வல்வினைகள் நீங்கும்.
அமாவாசையில் நீராடினால் பிணி பில்லி சூனியம் விலகும். ஆடிப்புறத்தன்று நீராட நாவன்மை சிறக்கும், கலைகள் விளங்கும். சித்ரா பௌர்ணமியில் நீராட பூரண ஞானம் கிட்டும். புரட்டாசி ஐப்பசி முழுமதி நாட்களில் நீராட ஞானிகளாவர். நவராத்திரியில் நீராட ஆதிசேஷனைப் போல கலைத்திறன் கூடும், பாவம் தொலையும். நவகிரகம் வள்ளி தேவானையுடன் முருக சீனிவாச பத்மாவதி ஆஞ்சநேயர் சந்நிதிகளும் இருக்கிறது. வைகாசி விசாகத்தன்று சீனிவாசர் கருட சேவை சாதிக்கிறார். தட்சிணாமூர்த்தி அங்காள பரமேஸ்வரி உச்சிஷ்ட கணபதி காயத்ரி மகாலட்சுமி ராஜராஜேஸ்வரி சாவித்ரி துர்க்கை ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் காட்சி தருகிறார்கள். கைலாயத்தில் சிவன் திருமணம் நடைபெற்ற போது தென்திசை வந்த அகத்தியருக்கு இத்தலத்தில் சிவன் திருமண காட்சி கொடுத்தார். இவர் கருமாரியம்மன் கோவிலிலிருந்து சற்று தூரத்தில் தனி கோவிலில் இருக்கிறார். அகத்தியருக்கு காட்சி தந்த வேர்க்கண்ணி அம்பாள் இக்கோவிலில் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார். அருகில் அகத்தியர் வணங்கியபடி இருக்கிறார். திருவிளக்கு பூஜை, வேப்பஞ்சேலை அணிதல், தேர் இழுத்தல், முடி காணிக்கை, குங்கும அபிஷேகம், உப்பு காணிக்கை என்று பல விதமான பிரார்த்தனைகள் இங்கு நிறைவேற்றப்படுகிறது. செவ்வாய்தோறும் இங்கு காலை 10 மணி அளவில் செய்யப்படும் மாங்கல்ய தோஷ பரிகார பூஜை மிகவும் சிறப்பானது. மரச்சிலை அம்மன் சந்நிதியில் ரூபாய் நோட்டு மாலையாக அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது. இந்த சந்நிதியில் நாணயங்கள் கொட்டி கிடக்கின்றன. கடன், கந்துவட்டி தீர்த்தல், வியாதி வழக்குகளில் நொடிந்து போனவர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொள்கின்றனர். பூட்டுக்களை கொண்டு வந்து சந்நிதி முன்பாக பூட்டி தொங்கவிட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இப்படி செய்வதால் தங்கள் பிரச்சனை தீர்வதாக நம்புகிறார்கள். தீராத நோய்களை தீர்த்தலும் வேப்பிலையை மக்கள் அன்னையிடமிருந்து பக்தியுடன் பெற்று செல்கின்றனர். வேப்பிலையும் பிரம்பும் கொண்டு மந்திரிக்கப்பட்டு பில்லி சூன்யம் மனநோய் போன்றவை நீங்க பெறுகிறார்கள். ராகு கேது கிரக தோஷம் உள்ளவர்கள் புற்றில் பால் ஊற்றினால் அம்மாதிரியான தோஷங்கள் விலகுகின்றன. புற்றில் பாலூற்றி வழிபடுபவருக்கு வாழ்வளித்து ராகு கேது போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்களை நீக்குவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. ஆடி மாதம் தொடங்கி புரட்டாசி வரையிலான 12 வாரங்களும் இங்கு அம்மனுக்கு சிறப்பான பண்டிகை நாட்கள். மேலும் தை மாத பிரம்மோற்சவம், அம்மாவாசை, சித்ரா பௌர்ணமி, நவராத்திரி என எல்லா மாதங்களுமே அம்மனுக்கு இங்கு விழா நாட்கள் தான். திருவேற்காடு கருமாரியம்மன் தலத்தில் எந்தெந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை நீண்ட ஆயுள் கிடைக்கும். மாசி மாத அமாவாசை குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாசி பௌர்ணமி எதிரிகளை வெல்லலாம். தை மாத ஞாயிற்றுக்கிழமை தீய சக்திகள் விலகும். தை மாத பௌர்ணமி பல புனித நதிகளில் நீராடிய பலன்கள் கிடைக்கும். தை மாத அமாவாசை நோய்கள் குணமாகும். பூச நட்சத்திர தினம் அரிய செல்வம் சேரும். பூர நட்சத்திரம் கலைகளில் வல்லமை பெறலாம். சித்திரை மாத பௌர்ணமி நினைத்தது நிறைவேறும். புரட்டாசி ஐப்பசி மாத பௌர்ணமி நாட்கள் புனிதம் பெறலாம், பாவம் நீங்கும். நவராத்திரி நாட்கள் பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும். கரிய மழை மேகம் போல் அன்னை தன் அருளை வாரி வழங்குவதால் கருமாரி என்றும் பொருள். அவள் வெறும் உருவம் அல்ல, உணர்வு. நம் உள்ளுக்குள் ஓடும் ஒரு உயிர் சக்தி அவள். சகலுமாகி நின்ற அருள் சக்தி அன்னை கருமாரி. அம்பிகையை வணங்கியவர்களுக்கு என்றும் வெற்றிதான் என்பது பிரபஞ்ச உண்மை. அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். திருவேற்காடு என்றவுடன் தேவி கருமாரியம்மன் கோவில்தான் நம் நினைவுக்கு வரும். அதே திருவேற்காட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் இருப்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. இது சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டிய திருத்தலம். 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்தம்மன். இத்தல முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்றவர். தொண்டை மண்டல தேவார திருக்கோவில்களில் 23வது கோவிலாக திகழ்கிறது. 12 பாடல்களால் திருஞான சம்பந்தர் பாடி துதித்த திருவிடம், சேக்கிழார் போற்றிய திருத்தலம் என பல சிறப்புகளை கொண்டது இந்த வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இங்கு வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் வேதபுரீஸ்வரர், தாயாரின் திருநாமம் பாலாம்பிகை. தல விருட்சம், வெல்வேல மரம், தீர்த்தம், வேத தீர்த்தம், பாலிநதி, வேலாயுத தீர்த்தம். திருவேற்காடு பாலாம்பிகையும் திருவல்லிதாயம் ஜெகதாம்பிகையும் திருவற்றியூர் வடிவாம்பிகையும் ஒரே நாளில் வழிபடுவோர்
இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நலன்களையும் பெறுவர் என்பது ஐதீகம். சிவபெருமான் ஒரு முறை பார்வதியுடன் இத்தலத்தை மனதால் நினைத்தாலும் அல்லது ஒரு பொழுதாவது இங்கு வந்து தங்கியிருந்தாலும் சரி, இத்தலம் வழியாக சென்றாலும் சரி முக்தியடைவர் என்று கூறியிருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த தலம். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலை தரிசிக்கும் போது இத்திருத்தலத்திற்கும் சென்று தரிசிக்கலாம். நான்கு வேதங்களும் வேல மரங்களாக மாறி நின்று ஈசனை வழிபட்ட காரணத்தால் வேற்காடு என பெயர் பெற்றது. வெள்ளத்தால் உலகம் ஒருமுறை அழிவுற்றது. சிவபெருமான் உலகை மீண்டும் படைக்க எண்ணினார். வெள்ளம் வற்றியது. பின் ரிக், யஜுர், சாமன, அதர்வன வேதங்களை இத்தலத்தில் வெல்வேல மரங்களாக வடிவெடுக்குமாறு கட்டளையிட்டிருந்தார். அதன்படி இத்தலத்தில் வேதங்கள் வெல்வேல மரங்களாக மாறி இறைவனை வழிபட்டு வந்தன. அவற்றின் அடியில் லிங்கம் தோன்றியது. லிங்கத்துடன் அன்னையும் தோன்றினாள். அன்னையின் அருளால் மீண்டும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் தோன்றினார்கள். மீண்டும் உலகம் இயங்க ஆரம்பமானது. வெல்வேல மரமும் அதனடியில் லிங்கமும் அன்னை தோன்றிய இடம் திருவேற்காடு. தேவர்கள் தோன்றிய இவ்விடத்தின் ஒரு பகுதி தேவர் கண்ட மடு என்று அழைக்கப்படுகிறது. இதுவே திருவேற்காட்டின் வரலாறு. இந்த திருவேற்காடு பாலி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. தேவி கருமாரியம்மன் கோவிலிலிருந்து தென்மேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. சென்னை பூவிருந்தமல்லி பிரதான சாலையில் சுமார் 17 கிலோமீட்டர் பயணம் செய்து வேலப்பன் சாவடி என்ற இடம் அடைந்து பிறகு வலதுபுறம் பிரியும் ஒரு கிளைச்சாலை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவத்தலத்தை அடையலாம். திருவேற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது. கோவில் சோழ அரசனால் கட்டப்பட்டது. கிழக்கு நோக்கி இருக்கிறது. கோவிலுக்கு முன்பாக திருக்குளம் இருக்கிறது. இக்கோவில் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் 3 பிரகாரங்களோடு கூடியது. 5 நிலை ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நுழைந்தால் உயர்ந்து விரிந்த கூரை ரம்யத்தை கொடுக்கிறது. பீடத்துடன் தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரம் கைகூப்பி வணங்க செய்யும். கருவறையை நோக்கி இருக்கும் நந்தி சிறியதாக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதோஷ தினத்தில் நந்தி அபிஷேகம் காண பக்தர்கள் பெருமளவில் கூடுகிறார்கள். இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். சிவலிங்கத்தின் பின்னால் கிழக்கு நோக்கி ஈசனும் அம்பாலும். திருமண கோலத்தில் அகத்திய முனிவருக்கு திரு காட்சி கொடுக்கும் தரிசனம் காண கண்கோடி வேண்டும். பக்தர்கள் அனைவரும் கருவறை வாயில் வரை அர்த்த மண்டபத்தில் இன்று இறைவனை தரிசிப்பது மெய் சிலிர்க்க வைக்கும். சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் தேவர் முதலியோர் இமயமலை எல்லையை அடைந்ததால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இதை சரி செய்ய இறைவன் அகத்தியரை தென்திசைக்கு அனுப்பினார். அகத்தியர் இறைவனின் திருமண காட்சியை காண இயலவில்லையே என்ற வருத்தத்துடன் சென்றார். அப்போது இறைவன், நீ தென்திசை நோக்கி செல்லும் போது உமக்கு திருமண காட்சியை காட்டுவோம் என அருள் புரிந்து அனுப்பி வைத்தார். அகத்திய திருவேற்காடு அடைந்தபோது இறைவன் பார்வதியுடனான திருமண கோலத்தை காட்டி அருளினார். இங்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் இனிதே நடைபெறும் என்பது ஐதீகம். மேலும் இத்தலம் நவகிரக தோஷம் நீக்கும் தலமாகவும் இருக்கிறது. சிவன் பார்வதியுடன் கணபதி எழுந்தருளிய சந்நிதி இருக்கிறது. மூலவரின் கருவறை விமானம் யானையின் பின்புற தோற்றம், அதாவது கஜபுஷ்ட தோற்றம் கொண்டது. இத்தலத்தில் உள்ள நவகிரக சந்நிதி பத்ம பீடத்தில் எண்கோண வடிவில் அமைந்துள்ளது சிறப்புக்குரியது. நவகிரகங்கள் தாங்கள் வழக்கமாக பார்க்கும் திசையில் இல்லாமல் அனைத்தும் வட்ட வடிவமாக நம்மை பார்ப்பது போல் காட்சி தருகின்றார்கள். ஆகையால் இவர்களை அனுகிரக நவகிரகம் என்பர். இத்தலம் நவகிரக தோஷங்கள் நீக்குவதற்கு ஒரு பரிகார தலமாகும். பிரகாரத்தின் தென்புறத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிள்ளையாரை தனித்தனியாக தரிசிக்கலாம். சைவக்குறவர்கள் நால்வர், 63 நாயன்மார்கள் வரிசையாக எழுந்தருளியிருப்பது பரவசத்தை தருகிறது. மேற்கு புறத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அனாபய சோழன், சேக்கிழா, வடக்கே சண்டிகேஸ்வரர், நின்ற கோலத்தில் பிரம்மதேவன், துர்கை முதலிய தெய்வங்களும் எழுந்தருளியிருக்கிறார்கள். கருவறையின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அருள் புரிகிறார். மாத சிவராத்திரி நாள்களில் மாலை வேளையில் அவருக்கு 5 நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கை இனிதாகும். கல்வி, ஞானம், செல்வம் இறையருள் கிட்டும். பாலாம்பிகை தெற்கு நோக்கியபடி தனி சந்நிதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அருகில் நடராஜர், சிவகாமி அம்பாள் இருக்கிறார்கள். அம்பிகை சந்நிதியின் அருகில் பைரவர் இருக்கிறார். இவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார்.
அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகள் விலகும். சனீஸ்வரருக்கு பெரிதாக தனி சந்நிதி இருக்கிறது. இத்தலத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேல் இல்லாமல் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு ஒரு காலை மயிலின் மீது வைத்து கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இத்திருத்தலம் முருகப்பெருமானின் வாழ்க்கையோடு சம்பந்தம் உடையதாகும். பிரணவத்திற்கு பொருள் கூற முடியாத பிரம்மாவை முருகப்பெருமான் கைது செய்து விடுகிறார். அதனால் படைப்பு தொழில் தடைப்படுகிறது. சிவபெருமான் நந்தியை முருகனிடம் அனுப்பி பிரம்மாவை விடுதலை செய்யும்படி கூறுகிறார். ஆனால் முருகன் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தானே நேரில் வந்து முருகனிடம் பிரம்மாவின் படைப்பு தொழில் தடைப்படுவதால் ஏற்படும் சிக்கல்களை விளக்கி பிரம்மாவை சிறையிலிருந்து விடுதலை செய்கிறார். நந்தி மூலம் சொல்லி அனுப்பியும் தன் சொல்லிற்கு கட்டுப்படாத முருகனை தண்டிக்கும் பொருட்டு திருவேற்காட்டிற்கு சென்று அங்கு தன்னை வழிபட்டு வரும்படி ஆணையிடுகிறார். அதன்படி முருகப்பெருமானும் திருவேற்காடு வந்து ஒரு தீர்த்தம் உண்டாக்கி சிவபெருமானை வழிபடுகிறார். கருவறை மேற்கு பிரகாரத்தில் உள்ள முருகன் சந்நிதியில் முருகனுக்கு முன்னால் ஒரு ஸ்கந்தலிங்கம் இருப்பதை காணலாம். இத்தகைய அமைப்பை வேறு எங்கும் காண முடியாது. முருகன் ஏற்படுத்திய தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்ற பெயரில் ஆலயத்தின் உள்ளே இருக்கிறது. இத்தலம் முருகனை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். தொடர்ந்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது கார்த்திகை மாத ஞாயிறு திங்கள் கிழமைகளில் நீராடி வேத புரீஸ்வரரை வழிபட்டால் தோல் சம்பந்தமான நோய்கள் அகலும் என்கிறார்கள். பிரகார தூணில் ஐந்து தலை நாகம் குடை பிடிக்க காலடியிலும் நாகத்துடன் தேவி கருமாரியம்மன் வீற்றிருக்கும் சிற்பம் சிறப்பு வாய்ந்தது. ஒரு முறை பார்க்கடலை விநாயகர் பருகி விளையாடும் போது திருமால் தன் கையில் இருந்த வலம்புரி சங்கை தவற விட்டு விடுகிறார். பின் இத்தல சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் பெற்றார். திருமால் வலம்புரி சங்கை பெறுவதற்காக இத்தலத்தை அடைந்து பூஜை செய்த போது உடனிருந்து ஆதிசேஷனும் இங்கு வழிபட்டு இத்தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை தீண்ட மாட்டேன் என்றும் கூறினார். அவ்வாறே அன்றிலிருந்து இன்று வரை இத்தலத்தில் யாரும் பாம்பு கடித்து இறந்ததே கிடையாது. இதனால் இத்தலத்திற்கு விடந்தீண்டாபதி என்ற பெயரும் இருக்கிறது. திருத்தலத்தில் பரசுராமர், அத்திரி, பிறகு, குச்சரர், ஆங்கிரிசர், வசிஷ்டர், கௌதமர், காசிபர், திண்டி, முண்டி, வாழக்கிள்ளியர், விரத்தாணி முதலிய முனிவர்கள், பஞ்ச பாண்டவர்கள், சிபிசோழன், வாணன் மற்றும் ஒன்பது கோள்கள், அஷ்டதிக் பாலகர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர், மூர்க்க நாயனாருக்கும் தனி சந்நிதிகள் இருக்கிறது. திருத்தலம் 63 நாயன்மார்களின் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த தலம். அவர் தினமும் அடியவர்களுக்கு உணவு அளித்துவிட்டு தான் உண்பதையே கடமையாக கொண்டிருந்தார். அதனால் இவரிடுள்ள பொருட்கள் யாவும் செலவழிந்தன, வறுமை ஏற்படுகிறது. எவ்வளவுதான் வறுமை மலை போல் வளர்ந்த போதும் நாயனார் தமது குறிக்கோளில் நின்று சற்றும் பிறழாமல் வாழ்ந்து வந்தார். பொருட்களை விற்று விருந்தினர்களை பேணி வந்த இவர் இறுதியில் விற்று பணமாக்குவதற்கூட பொருள் இல்லாத கொடிய நிலையை அடைகிறார். இந்த நிலையில் நாயனாருக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றுகிறது. இவர் தமது இளமை பருவத்தில் சூதாடுவதற்கு கற்றிருந்தார். இப்பொழுது பொருள் சேர்க்க அச்சூதாட்டத்தையே ஒரு பற்றுக்கோளாக கொள்கிறார். சூதாட்டத்தால் பலரிடம் வென்று வென்றதை மறுத்தவர்களை குத்தி அதில் கிடைத்த பணத்தை வைத்து அடியவர்களுக்கு உணவளித்து வந்தார். இவரது மூர்க்க செயலாலேயே இவரை மூர்க்க நாயனார் என்று அழைத்தார்கள். இறைவன் திருவருளால் இவரது குற்றங்கள் நீங்கினார். பின் சிவப்பதவியடைந்தார். இவர் அவதரித்த கார்த்திகை மூலம் நட்சத்திரத்தில் இங்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இவருக்கு கோவில் வெளிசுற்று பிரகாரத்தில் தனி சந்நிதி இருக்கிறது. இத்திருத்தலத்தில் அகத்திய முனிவர் வழிபட்டு சிவபெருமானின் திருமண திருக்கோலத்தை கண்டதால் இத்தலம் ஒரு திருமண தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது. இத்தல இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் செய்து மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இத்தலம் நவகிரக தோஷம் நீக்கும் தலமாகவும் இருக்கிறது. ஆதிசேஷனும் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளதால் இத்தலத்தில் அறவும் தீண்டி யாரும் மறிப்பதில்லை என்று தலப்புராணம் விவரிக்கிறது. மேலும் இத்தல இறைவனுக்கு சாம்பிராணி, சந்தனம், நறுமலர்கள் கொடுத்து வழிபடுபவர்களின் துன்பங்கள் யாவும் நீங்குவது உறுதி. இதை சம்பந்த பெருமான் தனது இத்தல பதிகத்தின் 3வது பாடலில் போதும் சாத்தும் புகையும் கொடுத்தவருக்கு ஏதம் எய்துதல் இல்லையே என்று தெளிவுட குறிப்பிடுகிறார்.
வேதபுரீஸ்வர சிவாலயத்தைச் சுற்றிலும் எட்டு திசையிலும் என் கைலாய தலங்களாக புராண காலத்தின் பெருமைகளை கூறும்படி அமைந்திருக்கின்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தை சுற்றியுள்ள கிரிவல பாதையை சுற்றி வரும்போது அஷ்டலிங்கங்களை நாம் தரிசிக்க முடியும். அதேபோல் சென்னையிலும் திருவேற்காடு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலை சுற்றிலும் அஷ்டலிங்க கோவில்கள் இருக்கிறது. சிவபெருமானை கலியுகத்தில் லிங்க மூர்த்திகளாக வழிபட்டால் பல பேறுகளை அடையலாம். நம் கண்களுக்கு தெரியாத பல சிவலிங்க திருமேனிகள் தேவ சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டு ஆங்காங்கே இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. அவற்றுள் எண்பகை லிங்க திருமேனிகள் இரண்டாம் குலோத்தங்க மன்னன் ஆட்சி புரிந்த தெற்கு தொண்டை மண்டல பகுதியான திருவள்ளூர் மாவட்ட எல்லைக்குள் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சந்திதானத்தை சுற்றிலும் அருள் தரும் அஷ்டலிங்கங்களாக ஒவ்வொரு திக்பாலகரது திருநாமத்தை கொண்டு விளங்குகிறது. ஒவ்வொரு லிங்கமும் தனித்தனியான நற்பலன்களை அருள்பவை. இந்த அஷ்டலிங்கங்களும் சுமார் 18 கிலோமீட்டர் எல்லை சுற்றுக்குள் இருக்கிறது. இத்தலங்களை ஒரே நாளில் தரிசிப்பது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். பக்தர்கள் இங்கு சிவாலய ஓட்டம் என்ற முறையிலும் அஷ்டலிங்க தரிசன சேவை என்ற வகையிலும் பௌர்ணமி அமாவாசை ஞாயிறு வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் அஷ்டலிங்கங்களை சென்று தரிசிக்கிறார்கள். முதலில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சந்நிதியில் தொடங்கி அஷ்டலிங்கங்கள் அமைந்திருக்கும் ஸ்தலங்களை தரிசனம் செய்வது ஐதீகம். திருவேற்காட்டு ஈஸ்வரனை சுற்றிலும் எட்டு திசைகளிலும் எழுந்து அருள்பாலிக்கும் அஷ்டதிக் லிங்க மூர்த்திகளை முதலில் கிழக்கு திக்கில் உள்ள இந்திரலிங்கத்தில் தொடங்கி வடகிழக்கில் உள்ள ஈசானலிங்கம் வரை சென்று வழிபட வேண்டும். லிங்கங்களில் முதலாவதாக தரிசிக்க வேண்டியது இந்திரலிங்கம். வள்ளி கொள்ளைமேடு என்ற இடத்தில் ஈஸ்வரன் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ இந்திர சேனாபதீஸ்வரர் என்ற பெயருடன் கோவில் கொண்டிருக்கிறார். இத்தலத்து சிவன் இந்திரனால் பூஜிக்கப்பட்டவர். இத்திருக்கோவில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து நேர்கிழக்காக சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இங்குள்ள சிவபெருமானை நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். செய்யும் வேளையில் பதவி உயர்வும் கிடைக்கும். இரண்டாவதாக வழிபட வேண்டியது அக்னிலிங்கம். நூம்பல் என்ற ஊரில் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரராக ஒரு சிறிய அழகான கோவிலில் அருள்பாலிக்கிறார். அகத்திய மகரிஷி நூம்பல் இன்னும் அபூர்வ புஷ்பங்களால் வழிபட பெற்றதால் இந்த தலத்துக்கு நூம்பல் என்ற பெயர் ஏற்பட்டது. திருவேற்காட்டிற்கு தென்கிழக்கில் அக்னி மூலையில் அமைந்துள்ள இந்த கோவில் வள்ளி கொள்ளைமேட்டிலிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கு ஈஸ்வரன் சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும். வழக்கு போன்றவற்றில் வெற்றிகள் கிடைக்கும். மூன்றாவதாக வழிபட வேண்டியது யமலிங்கம். சென்னீர்க்குப்பம் என்ற இடத்தில் சிவபெருமான் ஸ்ரீ மரகதாம்பிகை தேவி சமேத ஸ்ரீ கைலாசநாதராக காட்சியளிக்கிறார். திருவேற்காட்டிற்கு தெற்கே இருக்கின்ற இக்கோவில் நூம்பல் தலத்தில் இருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆவடி சாலையில் வலது பக்கம் இருக்கிறது. இங்குள்ள ஸ்ரீ கைலாசநாத சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கிட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உயர்வையும் வழக்கு தொல்லைகளிலிருந்தும் விடுபடலாம். அஷ்டமத்து சனி, கண்டக சனி, 7.5 சனி போன்றவற்றின் பாதிப்புகளும் குறையும். நான்காவதாக தரிசிக்க வேண்டியது நிருதிலிங்கம். பாரிவாக்கம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. இங்கு ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ பாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். திருவேற்காட்டிற்கு தென்மேற்கு திசையில் நிருதி மூலையில் உள்ள இக்கோவில் சென்னீர்க்குப்பத்தில் இருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஆவடி பூந்தமல்லி சாலையில் மகாநாடு பேருந்து நிறுத்தம் அருகில் இருக்கிறது. கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் உறவினர்களால் அனுகூலம் பெறுவதற்கும் தீராத துயரத்தில் சிக்கி நிர்கதியாய் நிற்பவர்களுக்கும் நல்வாழ்வு உண்டாகும். இங்குள்ள சிவபெருமானை நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள். ஐந்தாவதாக கண்டு வணங்க வேண்டிய லிங்கம் வருணலிங்கம். மேட்டுப்பாளையம் என்ற இடத்தில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். திருவேற்காட்டிற்கு மேற்கு திசையில் வருண மூலையில் அமைந்திருக்கின்ற இக்கோவில் சென்னீர்க்குப்பத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆவடி சாலையில் காடுவெட்டி பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் இருக்கிறது. இங்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்கிட வீடு கட்டுவதில் உள்ள தடை தாமதங்கள் நீங்கும். மகப்பேறு கிட்டும். நீர் தொடர்பான நோய்கள் அகலும். ஐந்தாவது லிங்கமாக வழிபட வேண்டிய லிங்கம் வாயுலிங்கம். பருத்திப்பட்டு என்ற தலத்தில் ஸ்ரீ விருத்தாம்பிகை உடனுறை ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரராக இறைவன் வீற்றிருக்கிறார்.
திருவேற்காட்டிற்கு வடமேற்கு திசையில் அமைந்த இந்த கோவில் மேட்டுப்பாளையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆவடி நெடுஞ்சாலையில் ஐயங்குளம் பஸ் நிறுத்தத்தின் அருகில் இருக்கிறது. இங்கு ஈஸ்வரன் சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கண் திருஷ்டி நீங்கும், காற்றினால் ஏற்படும் நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். அஷ்டலிங்கங்களில் 7வதாக குபேரலிங்க தரிசனம் சுந்தர சோழபுரம் என்ற தலத்தில் ஸ்ரீ வேம்பு நாயகி சமேத ஸ்ரீ குபேர புருஷ்வராக கோவில் கொண்டிருக்கிறார். இக்கோவில் திருவேற்காட்டிற்கு வடக்கு திசையில் பருத்திப்பட்டு வாயுலிங்க சந்நிதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி திருவேற்காடு சாலையில் இருக்கிறது. குபேரலிங்க சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் வீடுகளில் பொன்னும் பொருளும் சேரும், சகல சம்பந்துகளும் கிட்டும், கடன் தொல்லைகள் நீங்கும். அஷ்டலிங்கங்களில் 8வதாக தரிசனம் செய்ய வேண்டிய லிங்கம் ஈசான லிங்கம். சின்ன கோலடி என்ற இடத்தில் ஸ்ரீ பார்வதி உடனுரை ஸ்ரீ பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் சந்நிதிக்கு வடகிழக்கு திசையில் சுந்தர சோழபுரத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காடு கோலடி சாலை சுற்றுப்பாதையில் வலப்புறமாக அமைந்திருக்கிறது. இங்குள்ள சிவபெருமான் சந்நிதியில் நெய்யுடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட காரிய தடை, கண் திருஷ்டி போன்றவை விலகும், நற்செயல்களில் வெற்றி கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள அஷ்டலிங்கங்களை வேண்டிக் கொண்டும் தரிசனம் செய்யலாம். திருவேற்காடு தேவி கருமாரி அம்மனையும் ஸ்ரீ வேதபுரீஸ்வரரையும் சுற்றியுள்ள அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து நற்பலன்களை அடைவோம். நன்றி, வணக்கம்.